கண்டிப்பா ரொம்ப ஒரு சிறப்பான ஆக்ஷன் படமா இருக்கும். அதான் 60 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னொரு 60 நாள் இருக்கு, அதோட படம் முடிஞ்சிருச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பிக நோட்ஸ் அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட ஒரு வீடியோ. இந்த ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கிட்ட ஆரம்பத்தில் லியோ படத்தோட அப்டேட்டாக ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட தான் சொன்னீங்க, அதே போல் இப்போ ஏதாச்சும் அப்டேட் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் லியோ படத்தோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட 60 நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அடுத்ததாக சென்னை ஷெட்யூல் ஒரு 60 நாள் இருக்குது, அதோட பார்த்தீங்கன்னா லியோ படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே போல் லியோ படம் எல்சியூவில் வருமா வராதா அப்படிங்கிறத லேட்டராக நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மட்டும் இல்லாமல் லியோ படத்தோட தயாரிப்பாளரான லலித் குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட பர்த்டே அன்னைக்கு ஒரு அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லியோ படம் எல்சியூவா இல்லையா அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம தளபதியோட பர்த்டே அன்னைக்கு அறிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பிகைன் வேர்ட்ஸ் அவார்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் 4 அவார்டு வாங்கியிருக்காரு. அடுத்த வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த அவார்டு வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள் நம்ம தளபதியோட பர்த்டே அன்னைக்கு எந்த மாதிரியான அப்டேட் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தளபதி பத்தின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு அப்டேட்டோட பார்க்கலாம்.